மீன் இல்லாத இன்னைக்கு வந்து மீன் வறுவல் பண்றோம் நம்ம. மீனே இல்லாத எப்படி மீன் வறுவல் பண்றோம்? வாழைக்காயில வந்து மீனே இல்லாத மீன் வறுவல் பண்றோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு முட்டை, பெப்பர் தூள், அரிசி மாவு, லெமன், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கால் உப்பு, வாழைக்காய். ஒரு மீன்ல வந்து நம்ம ஒரு ரெண்டு இல்லது மூணு துண்டு எடுக்கலாம். மூணு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னுல இருந்து ரெண்டு பீஸ் வருமா? ரெண்டு பீஸ் இல்லைன்னா மூணு பீஸ் தான் வெட்ட முடியும். ஏன்னா தலை வேஸ்டா போயிடும், வால் வேஸ்டா போயிடும், சைடு செதி எல்லாம் வேஸ்டா போயிடும். நம்மளுக்கு தேவை அந்த உடம்பு பீஸ் மட்டும் தானே, அதனால ரெண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம். மீன் வந்து கிளீன் பண்றேண்ணா. மீனை கிளீன் பண்ண போறீங்களா? ஆமாங்கண்ணா. தலையும் வாலையும் வெட்டி இல்லை பொறிக்க போறோம் வறுவல். அதுக்காக இந்த தோல் மொத்தத்தையும் எடுத்துடலாம். வாழைக்காய் சிப்ஸ் போறதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கு என்கிட்டீங்களா? மீனோட நடு உடம்பு மட்டும் தான். மீனோட நடுவுல முள்ளு தான்பா இருக்கும். என்ன மாஸ்டர் நீங்க வந்து யார்கிட்ட போய் சொல்றீங்க? அது அப்படியே மீன் வரையே பேசிட்டு இருக்காரு. ஓட்ட போறீங்க? குடல் எடுக்கிறாரா? குடல் எடுக்கிறாரா? மீன் மீன் குடல் எடுக்கிறா? சாமியா எப்ப தாங்க முடியலடாப்பா இனியெல்லாம். இது எடுத்துட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் அலசும் போது எடுத்துக்கணும். இது வந்து குடல்ண்ணா. இது குடல். குடல் இது வந்து வேஸ்ட்டு. பிக்கில போட்டு அது கீழே போட்டு நம்மளுக்கு தேவை மீன் மட்டும். சார் மீன் அலசலாமா? இல்லை கொஞ்சம் தண்ணியில் நீந்துட்டுண்ணா. நீந்துட்டோம்மா செத்து போச்சு எல்லாம். வாழைக்காய் வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறேண்ணா. மஞ்சத்தூள் உப்பு மீனுக்கு போட்டு இப்போ வேகி போகிறோம். இப்போ மீன் எடுத்துருவா போ. மீன் மீன் போட்ட பின்னாடி தான் உப்பு மஞ்சத்தூள் போடணும். வேற இல்லையா? அது வேற இல்லையா? அப்புறம் அவிச்சு எடுத்துக்கணுமா? தனியாக அரை வேக்காடு வேக வச்சுருந்தா போட போகிறேண்ணா. உப்பு போட்டு வேக வச்சுருவாமா சார்? அது மஞ்சத்தூள் போகிறீங்களா? ஆமாங்கண்ணா. கிடையாது சேரண்ணா. மீன் பழுத்துருத்தா? மீன் பழுக்க வச்சு முதல் நீங்க ரெண்டு பேர் தான்ப்பா. அரை வேக்காட்டில் எடுத்துருக்கோம் மீன். அரை வேக்காட்டில் பிரிச்சு வைக்கணுமாண்ணா? எனக்கு ஒரு டவுட்டு. கம்மன் ஐயோ நான் இப்போ மீனுக்கு மசாலா போடலண்ணா. மீன் மசாலா? இப்போ மீன் நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டோண்ணா. மசாலா ஒரு டவுட்டு. இப்போ வந்து உப்பும் அதில் போட்டிருக்கிறதுனால மசாலா கலவை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் கொட்டிக்கலாம்ண்ணா. இப்போ இது வந்து மீன் வறுவலுக்கு போடுற மசாலா தான் அப்படியே? ஆமாங்கண்ணா. மீன் தானே சமைக்கிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டு? வேறு ஏதாவது இல்லை அது மீன் மாதிரி அந்த பக்கம் கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களான்னு பார்த்தேன். இதில் வந்து அந்த பக்கம் வரணுன்னா ஜீரகத்தூள், முட்டை, இது ரெண்டு போட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வறுத்தாலும் நம்ம என்ன ஃபீல் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த ஃபீல் கிடைக்கணும். அடுத்து சார் கரம் மசாலாண்ணா. ஜீரகத்தூள்ண்ணா. அஞ்சு பேர் சமைக்கணும்னா இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோண்ணா. அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டிருக்கோண்ணா. மிளகுத்தூள்ண்ணா. மிளகுத்தூள். அரிசி மாவுண்ணா? அரிசி மாவு. அது போட்டால் தான் நல்ல முறுமுறுன்னு இருக்கும்ண்ணா. மல்லித்தூள். மல்லித்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ண்ணா. பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும்ண்ணா. ரெண்டும் சேர்ந்து கால் ஸ்பூன் இருந்தால் போதும்ண்ணா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம மசாலாவில் வந்து எண்ணெய் சேர்ப்போம். சிலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டாங்கன்னா மீனில் வந்து மசாலா ஒட்டாது. அதனால் சும்மா லைட்டாக தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திக்கணும். மற்றபடி தண்ணி தான் சேர்க்கணும். முட்டைண்ணா கரண்டியில் உடச்சி போடலையா? இந்த முட்டை வந்து அதிகபட்சம் வீணாகாதுண்ணா. இந்த மசாலா கலவா உப்பு. ஏன்னா மீனில் உப்பு இருக்குண்ணா. கடல்ல இருந்து வந்ததுனால இல்லைண்ணா. மீனை வேக வைக்கும் போது உப்பு போட்டோம்ல. ஓ அதுக்காக சொல்றீங்க? ஆமாங்க. எலுமிச்சி சாருண்ணா. சாரு அந்த புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக. சார் நீங்க என்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆனால் சாப்பிட மட்டும் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். கல்லியோ கல்லியோ கண்ணா போ. எட்ட சீக்கிரம் போன்றது அங்கே போன்றது இங்கே போன்றது. கொஞ்சம் அதுதான் மீன் வரலாம் தண்ணி போடுறதில்ல. மசாலா ரெடியா? மசாலா ரெடிண்ணா. பக்காவாக ரெடி ஆயிடுச்சா? பக்காவாக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ மீனுக்கு வந்து தடை இல்லைண்ணா.
என்ன ஊத்துறமண்டி மீன் வறுவலுக்கு என்ன ஊத்துறீங்களா? ஆமா ஊத்துல ஊத்து அழக்கா மீன் போடுறாங்கண்ணா. மீன் பார்த்துருக்கிய வாழ்க்கையில நீ பார்த்துருக்க? இன்னைக்கு தான் எனக்கு வழக்கா மீன் ஒன்னை காட்டி கொடுறாங்க. மீன் வாசனை தாங்க முடியல சாமி அப்பா, நாஞ்ச வரி எடுக்கிறப்பா. மீன் வரி இருக்காங்க. வித்தியாசமான சைவ மீனுண்ணா. ஒத்துக்கிட்டா. வித்தியாசமான சைவ மீன் ஒத்துக்கிட்டா எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க. எல்லாம் நீ நடுவில் வந்துடும். சரிண்ணா. ஆ வறுத்த மீன் ரெடியா? ஆ தயிர் சாதம் பண்ண. தயிர் சாதம், தயிர் சாதம் வறுத்த மீன். மீனுக்கும் தயிர் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க? சாப்பிடலாம் சாப்பிடலாம். இது வேறு மாதிரி, வேறு மாதிரி, வேறு மாதிரி. சைவ மீன், சைவ தயிர். சைவ தயிர், சைவ தயிர்னு ஒன்று இருக்கா? ஏன் உனக்கு ஒரு மீன் போதும்? உண்மையிலுமே மீன் மாதிரியா இருக்கு. அப்புறம் சொன்னால் நம்ப மாட்டேன். ஆரம்பத்துலேருந்து உண்மையில இப்போ நல்லா இருக்குண்ணா. அந்த மசாலா கிசாலெல்லாம் போட்டு வைக்க பார்த்தா நல்லா இருக்குண்ணா. இன்னும் நக்கல் பண்ணா எனக்கு அனுபவம் இல்லைங்க. அப்போ தான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன். உண்மையிலேயே அந்த மசாலா டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு அந்த மீனோட உணர்வுகள் எல்லாம் சூப்பராக இருக்குது. மீனோட உணர்வுகள் அப்படியே அதனுடைய டேஸ்ட்டே நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், மீன் தான், ஆனால் மீன் மாதிரி, ஆனால் மீன் இல்லை. எல்லாமே அந்த மீனில் என்னென்ன மாற்றங்கள் அது எதுவுமே மாறாமல் இருக்குது. இதில் மீன் மட்டும்தான் இல்லை, மீன் மட்டும்தான் இல்லை. அதனால் வந்து கவிச்சு சாப்பிடாதவங்க இந்தமாரி தயிர் சாதத்துக்கு இந்தமாரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. கேகே ஃபுட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.